பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே. நீ எனக்கு சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் மூன்றும் தாவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார், நீங்க முருக பக்தராட்டிருக்கு சதாகாலம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரா. அந்த வெற்றிவேல் முருகன் வரும்போது மட்டும் எங்க வீட்டில் சவுண்டு வச்சு அதை கேட்போம். நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனா இருக்கு. நானும் முருகர் பத்து தான். சதாகாலம் முருகா 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 என்ற நாமத்தையே சொல்லிட்டு இருப்பேன். நான் எப்போ நிகழ்ச்சியில சொல்லும் போது பார்த்துட்டுனா, அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். முருகப்பெருமான மனசுல வேண்டிட்டு இருக்கிறவா கவலையே பட வேண்டாம், நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன? முருகா முருகா என்று ஓதுவார் முன். முருகனுடைய திருநாமங்களை சொல்லும் பொழுது அவர் இருந்து எல்லா விஷயங்களும் காப்பாற்றுவாருங்கிறது தான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில பூர்ணமான எம்பெருமானுடைய அனுகிரகத்தோட இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். 24/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 10:27 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு பௌர்ணமி விரதம், சந்தான கோபால விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்தான கோபால, சந்தான கோபால கிருஷ்ணராக பாவித்து எம்பெருமானை நீங்க பார்த்துட்டா, இந்த கிருஷ்ணரை பாவிச்சு பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு குழந்தை வரம் வேணின்னு இருக்கிறவாளுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா? பௌர்ணமி அன்னைக்கு சதாகாலம் நம்ம சத்யநாராயண விரதம், சத்யநாராயண கதை படிக்கிறது, சத்யநாராயண பூஜை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி அம்பிகையுடைய பூஜை பண்றது, துர்காம்பாளுடைய பிரார்த்தனை. இன்னைக்கு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஆலையில இலையில கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு விசேஷமா இன்றைய தினம் சந்தான கிருஷ்ண பூஜை பண்ணிக்கிறது புத்திர பலத்தை கூடி வரக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அற்புதமான இந்த நாள் அன்னைக்கு எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய உயர்வான சிந்தனைகள், நிறைய பல விஷயங்கள் யாரேனும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, சார் இவ்வளவுதான் பேசுற, நம்ம இன்னும் நிறைய சிந்திக்கிறோமே, இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள், பேச்சுவார்த்தை, நகைச்சுவை இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு முன்னேறத்துக்குண்டான வழிகள் என்ன? நிறைய கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்ற மாதிரி நிறைய விஷயத்த வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். இனிமே நம்ம சரியாக இருக்க வேண்டும், சரியாக நடந்து கொள்ள வேண்டும், சரியாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானமாக இருக்கணும்னு பல்வேறு விஷயங்களை தன்னைத்தானே உட்கார்ந்து யோசிச்சு அதன் பிரகாரம் சரி பண்ணிப்பீங்க. அது மாதிரி நேரத்தை சரியாக பாதுகாப்பீங்க. அதே சமயத்துல பாத்துட்டேன்னா சொந்த பந்தங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால முடிந்த உழைப்பு பண உழைவு மூலமாக நிச்சயமாக கொடுப்பேன். மேஷராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சையில நல்ல பதில்கள் இருக்கும். அதே சமயத்துல பெண்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கையை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல யோசிச்சு 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 செயல்பட்டு இந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன். பெரிய நபர்கள் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கு, ஆனா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன காலம் போய் இப்ப ஒவ்வொருத்தருடைய உங்களுடைய திறமைகளை காண்பித்து அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாடி பில்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜிம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்துல யோகா மாஸ்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்துல பாத்துட்டேன்னா உங்களுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டேன், கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு தான் நல்ல முன்னேற்றம். பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவா, பினான்ஸ் வச்சுட்டு இருக்கவா, சிட்பன் நடத்திட்டு இருக்கிறவா, நகை கடை வச்சுட்டு இருக்கவா, வெள்ளி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களுக்கு மனதில் நினைக்கக்கூடிய விஷயம் ஜெயமாகும்.
காரிய வெற்றி அனுகூல்யம், பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. சில விஷயங்கள்ல நம்மளுடைய குணங்கள்ல பாத்துட்டுலாம் எது சரி எது சரியில்லை நம்மளே ஒதுக்கி வச்சிருப்போம். இனிமே இது செய்யப்பவே படாது, ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தா இனிமே இது தொடரவே படாது நினைச்சு திருப்பி தொடருவோம். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்கள் நிறைய காரியங்கள் பார்த்துட்டா நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த காரியம் ஜெயிச்சோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா, அவ பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம திருமணம் இந்த காதல வாங்கி, இந்த மாதிரி உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா இங்க பையன் இருக்காரு, உங்க வீட்டுல பையன் இருக்கா இங்க பொண்ணு இருக்கா, இந்த மாதிரி காதல வாங்கி அவ தெரிஞ்சவா சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். இன்னைக்கு அந்த பேர் அவளுடைய பேரே பார்த்துட்டு கல்யாண மாமினே பேர் வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களே செய்வா. எந்த பிரதிபலனும் கிடையாது, காதல வாங்கி காதல சொல்லுவா. இந்த ஜென்மத்துல வாழ்ற வரைக்கும் நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு விஷயத்த வாட்ட சொல்லி அவ நன்னா இருக்கான்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உங்க வாக்கின் மூலமா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியா இருக்கும். அதே சமயத்துல அவளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சொன்னது நடந்ததே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் கொடுக்கும். பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் உண்டு. டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் அன்னோன்யங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் சீக்கிரமா. வெளியூர் தூர பிரயாணங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி தரும். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே நிறைய காரியங்கள்ல பாத்துட்டீங்கன்னா வரவுகள் உண்டு செலவுகளும் இருக்கும். இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கணும், 2 நாள் அந்த வேலை இல்லைன்னு சொன்னா அந்த வேலை இல்லாததுக்கு சம்பாதிச்சது செலவு பண்ணுவோம், திருப்பியும் வேலை கிடைக்கும், திருப்பியும் வேலை இல்லைங்கும் போது அந்த வேலை இல்லாத செலவு பண்ணுவோம். ஆக செலவுகள் நிறைய இருக்கிறதுக்கு உண்டானதா இருக்கும். அந்த நிறைய குறைக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தக்கூடியதா இருந்துருக்கும். மகாலட்சுமியினுடைய நாமங்கள் சொல்ல 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 நல்ல பலன்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் நண்பர்களுக்காக உதவி செய்து திருப்பி பணம் வராத இப்படி நிறைய பேருக்கு கொடுத்து உங்களுக்காக சேர்த்து வச்சிருந்தா கூட இன்னைக்கு நன்னா இருப்போமே அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும். புத்திசாலித்தனமா ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து செய்து கொடுப்பேன். திடீர்னு உங்க ஸ்கெட்யூல் நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய ஷெட்யூலை மாறி சொந்த பந்தங்களுக்காக வந்துவிட்டா வாழ்க்கா இங்க கூட்டிட்டு போனோம் அங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்க வேலைகள்லாம் அப்புறம் வச்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருந்துட்டு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே ஒரு காரியம் பண்ணிவிட்டேல் அப்படின்னு சொன்னா அது சரிவர இல்லை அப்படின்னு சொன்னா அதுல மன திருப்தியே இருக்காது உங்களுக்கு. சரியா அந்த காரியத்தை பண்ணினாதான் ஆகும். அதே சமயத்துல பாத்துட்டேன்னா உங்களுக்கு கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அரசியல் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய 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 வாய்ப்புகள் தேடி வரும். நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமா அமையறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துல அமோகமான பலன்கள் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எல்லாம் கைகூடி வரும். இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப விலகி மனசுல நிம்மதியா இருக்கும். அரிசி சம்பந்தமா காய்கறி சம்பந்தமா ஃப்ரூட் சம்பந்தமாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம், ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. ரொம்ப நாளா சேர்த்து வைக்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறோம், ஃபவுண்டரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் வேலை ஆட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் தீரும். டயர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் குறையும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அற்புதமான ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு காரியம் பண்ணும் போது 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. உத்திரம் சித்திரை இந்த காரியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உத்திர நட்சத்திரத்துக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடம் விட்டு இடம் மாற்றம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கைகூடும். ஒருவேளை இடம் மாறும் பொழுது 1-2 முறை வேற இடத்தை பிடிச்சிட்டு இந்த இடத்த மாறிக்கிறது நல்ல பலன்கள் தேடி வரும் கூடி வரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் சீமந்தம்
போன்ற விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறது, குடும்பத்துல வந்து திருமண காரியங்களை பற்றி பேசுறது, அதன் மூலமா தெரிந்தவா பொண்ணு இருக்கா, அங்க இருக்கா, பையன் இருக்கான்னு கேட்டு அதன் பிரகாரம் அதற்குண்டான முயற்சி எடுத்து நல்ல பலன்களையும் கூடி வரும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள், மேன்மையான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம், ரொம்ப நாள் தடங்கள் இந்த விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. மணி எக்ஸ்சேஞ்சர்ல, ஃபாரெக்ஸ்ல, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். பேச்சின் மூலமா திறமை கண்டு அந்த பேச்சின் மூலமா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும். மனைவியின் வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தையின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெற்றோர்கள் நாள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் நாள் பெற்றோருக்கும் பெருமை சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல துளாராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கை கூடும். வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு விசேஷ காரியங்கள் கை கூடும். வயதானவர்கள், உடம்பு முடியாதவர்கள் சற்று கவனமா பாத்துக்கணும். துளாராசி என்பர்களுக்கு பிரயாணம், வியாபார பிரயாணம் அமோக பலன்களை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விஷயராசி என்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பணம் சேமித்து வைப்பது, நகை சேமித்து வைக்கிறது, சின்ன சின்ன சிறுக சிறுக சேமித்து வைத்து அதை கணவருக்கு, கணவர் இல்ல மனைவிக்கு ஏதேனும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அன்னோன்யங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளா இருக்கும். குழந்தைகள், குழந்தைகள்னு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் ஏதேனும் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் நிறைய இருக்கு. விஷயராசி என்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடைபெற இறைவனின் அனுகிரகம், குலதெய்வ வழிபாடும் துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியங்கள்லாம் தடைபெற்ற விஷயங்கள், ரொம்ப நாளா வீடு விற்காம இருந்துருக்கு, இந்த இடம் நாங்கள் வாடகைக்கு விட்டு எனக்கு வராமல் இருந்துருக்குன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் அனுகூல்யமான பலன்கள் தேடி வரும். வேலை வாய்ப்பா தொழிலாண்டு இரண்டு சந்தேகம் இருந்துருக்கிறவாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை போயிட்டு அணுகும்போது நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் நிர்ணயித்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் ரொம்ப வேக வேகமா செஞ்சுட்டு சில நேரங்கள்ல பயம் அப்படிங்கிறது இருந்துருக்கும். பயம் தான் நல்லதுதான், பக்தி கூட தானே பயபக்தி அப்படிங்கறது சேர்ந்து வைக்கிறது. அதனால அதீதமான காசு செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துருக்கும். இருப்பினும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பைரவர் வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். கலைத்துறையில இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். குணச்சித்திர நகரப்பா நகைச்சுவையா இருந்துருப்பா, அது மாதிரி கவிஞரா இருந்துருக்கேன், பாடல் ஆசிரியரா இருந்துருக்க வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமாக இருக்கும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். பூர்வீக சொத்து, இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். தாயின் வழியில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்மளுடைய அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பாத்துக்கிட்டா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பாத்துக்கிட்டா, இன்னைக்கு படிக்க வச்சங்காட்டிதான் நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோம், இந்த படிச்சங்காட்டிதான் இன்னைக்கு இந்த லெவல்ல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முன்னோர்களை நினைச்சு மன சந்தோஷமும் திருப்தியும் படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி என்பர்களுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு யாருக்குமே தீமை செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடியதா இருக்கும். சில சமயங்கள் நீங்கள் உதவிகள் செய்தாலும் எதிர்மறையான சில பலன்கள் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. உங்க மனசுல நம்ம செஞ்ச உதவி பிறரை காப்பாற்றக்கூடிய அளவுக்குன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுவேன். வேலை வாய்ப்புல இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இந்த தினத்துல நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடும். சகோதர சகோதரிக்கு முன்னின்று எல்லா காரியங்களும் நீங்க எடுத்து பண்ணுவேன். வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம், அவங்களுடைய எஜுகேஷன், மேல் படிப்பு, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு பிரயாணம் போன்ற விஷயங்கள்லாம் அவளுக்கு நீங்க துணை நின்று அவளுக்கு என்ன தேவைகளோ அதுல ஆதரவா நின்று அதை ஜெயிச்சு கொடுக்காம விடவே மாட்டேன்.
மேலும் கும்பராசி என்பர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். வழக்குகளில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். வீண் பழி சில பேர் சுமத்துவா, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். நீங்க பாட்டு உங்களுடைய செயல்பாடுகளை செயல் நோக்கி போயிட்டு இருப்பில் வெற்றிகள் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காத சில நேரங்களில் இந்த கண் திருஷ்டியின் மலை உடல் உபாதைகள் மட்டும் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். கும்பராசி என்பவர்களுக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், மேல் படிப்பு படிச்சுருக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றி, வேலை வாய்ப்பு அமோகமான பலன், வியாபாரிகளுக்கு அனுகூல்யமா இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா நிறைய வேலைகள் எடுத்து வச்சுட்டும், நிறைய செலவுகள் எடுத்து வச்சுட்டு ஐயோ கவலைப்பட்டுருந்த ஒரு காரியம் நடக்காதுன்னா கவலையை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா முழு கவனத்தை செலுத்தும் பொழுது நல்ல பலன்கள் இருக்கும். சில நேரங்கள் காலை பொழுதுல கணவன் மனைவி கிடையாது சிறு சிறு சச்சரவுகள் இருக்கும். இருப்பினும் மத்தியத்திற்கு மேல நல்ல மாற்றங்கள் நமக்குடைய வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக வழிபாடு துணை இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருது மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கும். சில எடுக்கக்கூடிய முடிவுகளை தன்னிச்சையாக சட்டென்று எடுத்து விட்டு சில விரயங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ விரயமாயிடுத்துன்னு வருத்தங்கள் இருக்கும். அதனால திட்டவட்டமாக பண விஷயங்களும் பொருளாதார விஷயங்களும் கணக்கெடுத்து பார்த்து இது இப்படிதான் பண்ணணும், இதுக்கு இதுதான் லாபம் இதுதான் நஷ்டம்னு சரிவர பார்த்து செய்தோம்னில் நல்ல பலன்கள் தேடி வரும். மீனராசி என்பவர்களுக்கு நல்ல காரியங்கள் உண்டு, குடும்பத்தில் முன்னேற்றங்கள் உண்டு, செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஐயப்ப வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல பார்த்துட்டேன்னா சில காரியங்கள் தடங்கள் ஆயிட்டே இருக்கு. நான் என்னடா பண்றது, ரொம்ப தடங்களாகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்துருக்கேன் ஆனா தடங்கள் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு நான் என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, அதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தடங்கல்கள் போய் வெற்றி அமையறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு ஆன்மீக தகவல் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்மீக தகவல் உங்க எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக நம்ம கொடுத்துருக்கோம். அத்தனை பேரும் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கிறது, மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கறது. இன்னைக்கு தடங்கல்கள் போறதுக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரங்கள் தான். அதாவது அற்புதமான பரிகாரங்கள்ல இது வீட்டில இருந்து செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். கடுமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நீங்க கேரளாலாம் போய் பார்த்தல அப்படின்னு சொன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது கடுமதுரம்னு சொல்லுவா. அதாவது நம்ம உதாரணத்துக்கு 1 கிலோ அரிசி போட்டோம் அப்படின்னு சொன்னா அதை விட 3 மடங்கு வெள்ளத்தை போட்டு நைவேத்தியம் பண்ணுவோம். இறைவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்றது வழக்கமா இருக்கணும். அது மாதிரி கடுமரத்துல பாயசம் பண்ணி அம்பாளுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அல்ல வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பகவதி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றது, பகவதி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படி நைவேத்தியம் பண்ணும்போது 2 சொட்டு நெய்யை விட்டு 1 துளசியை விட்டு கடுமதுரத்தை நைவேத்தியம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா அம்பாளுடைய கிருப கடாட்சத்துல அம்பாளுடைய கருணையில அம்பாளுடைய அனுகிரகத்துல நம்மளுக்கு எதிர்மறையான தடைகள் எந்த தடைகளா இருந்தாலும், உதாரணத்துக்கு ராகு கேது ஜாதகத்துல ஒரு தடங்களா இருந்துட்டு இருக்கும், அதே சமயத்துல கண் திருஷ்டி ஒரு தடங்களா இருக்கும், வீடு ஒரு காரணமா இருக்கு. அந்த மாதிரி தடைகள் இருந்ததுன்னா போறதுக்கு உண்டான அற்புதமான நைவேத்தியம் அப்படின்னு சொன்னா கடுமதுரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடுமதுர பாயசம் நைவேத்தியம் பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொன்னா இது எத்தனை வாரம் பண்றது ரொம்ப விசேஷம், 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ 11 வாரம் எடுத்து பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி நைவேத்தியம் பண்ற பாயசத்தை நம்மளே குடிச்சுக்கலாம், அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்படி பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். தடங்களான விஷயம் போயிடுத்து அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி இன்றைய தினத்துல ராசி பலன் ஆன்மீக தகவல் போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருக வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.